ஹார்பர் முகத்வாரத்துக்குள்ளாடி வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் இறந்திருக்காரு. சோ இந்த ரெண்டு விஷயம், இது வந்து கடலுக்கு உள்ளாடி போனதுக்கு அப்புறமா ஆழ்கடல்ல மீன் பிடிக்கும் போது ஒரு சில பிரச்சனைகள்னால சோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உயிர் சேதம் ஏற்பட்டா அது நம்ம அது வேற விஷயம். சோ அவங்க வந்து உயிரை பணைய வச்சுதான் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போயிட்டு வராங்க. சோ நம்ம வந்து டேஸ்டியா நம்ம வந்து மீன்ல வந்து விதவிதமான சமையல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. சோ கறி அப்படி வச்சிருவோம், பொறிச்சிருவோம், இந்த மாதிரி சாப்பிடுவோம். சோ இது வந்து எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வந்து நிறைய பேர் திங்க் பண்றது இல்ல. சோ மார்க்கெட்ல விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நிசாரமா சொல்லிட்டு போயிடுவோம். சோ இந்த விலை இந்த விலைய விட அங்க உயிரை பணைய வச்சு போயிட்டு வரவங்களுடைய உயிர் எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம நிறைய நேரத்துல மறந்து போயிடுறோம். சோ அதை ஞாபகப்படுத்துற விஷயமா நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சோ யாரும் தயவு செய்து இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை தரம் குறைத்து மதிப்பிடாதீங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துல தொழிலுக்கு போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போய் அவங்க வந்து உயிரை பணைய வச்சு போயிட்டு வரவங்க தான் மீனவர்கள். சோ இவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கேக்குறதுக்கு நம்மள யாருமே முன் வர மாட்டோம். சோ அவங்களுக்குள்ளாடி அவங்களே தான் திருப்பி திருப்பி போராட்டம் அது இது பண்ணிக்கிறாங்களே தவிர மத்தவங்க யாரும் முன் வர்றது கிடையாது. சோ இன்னைக்குன்னா இந்த மாவட்டத்துல எங்களுடைய மாவட்டத்துல நடந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த இந்த சம்பவத்துக்காக நான் இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கேன். சோ இந்த ரெண்டு விபத்துகளும் நடந்தது பாத்தீங்க அப்படின்னா தேங்காப்பட்டினம் ஹார்பர். சோ உங்களுக்கு தெரியும் முட்டம், குளச்சல், கன்னியாகுமரி, தேங்காப்பட்டினம் இங்க எல்லாமே ஹார்பர்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து அவங்க மக்கள் என்ன சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஹார்பர் சரியா இல்ல, மத்த ஹார்பர்ல கொடுக்கற சேஃப்டி வந்து இங்க இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துன்னு சொல்லிடுறேன். சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 வயசு உள்ள ஒரு பெரியவரும் அவருடைய பையன் போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல தானே இதை பார்த்தேன். சோ அவங்க வந்து போயிருக்காங்க கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு. போகும்போது ஹார்பரோட முகத்வாரம் இருக்கும். சோ நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்றேன். சோ அந்த முகத்வாரம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடியே அங்க வச்சு அலை வந்து தாக்கி அவங்க போட்டை வந்து கம்ப்ளீட்டா மறைச்சிடுச்சு. சோ அவங்க எல்லாருமே கீழே உள்ளடி தத்தளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீந்தி கரையாற வர முடியல. அண்ட் அந்த வயசானவர் வந்து இறந்து போயிடுறாரு. சோ மீன் பிடிக்க உள்ள போகவே இல்லை,
ஹார்பருக்குள்ளாடி நடந்த விஷயம் இது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நாலு பேர் நீரோடி சைட்ல இருந்து ஒரு நாலு பேர் வந்து ஒருத்தருடைய படகுல போயிருக்காங்க. சோ இந்த அஞ்சு பேர் போயிருக்காங்க, அஞ்சு பேர் போயிருக்காங்க. இதுல வந்து ஈவினிங் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 5:30 மணி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஆகும்போது இதுல இதே மாதிரி இந்த முகத்வாரத்துக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து அலை வந்து அடிச்சு படகு கவிழ்ந்திருக்கு. இதனால எல்லாரும் தத்தளிச்சிருக்காங்க. இல்ல நாலு பேரு நீந்தி கரையேறிட்டாங்க, ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு. அவருக்கு வந்து கண்டே பிடிக்கல. நான் முன்னாடி சொன்னேன், ஒரு பெரியவர், அவரையுமே கண்டுபிடிக்க முடியல. சோ ரெண்டு பாடியுமே மிஸ்ஸிங். சோ இது வந்து கரையில வந்ததுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடக்கிறது ரொம்பவே கொடுமையிலையும் கொடுமைங்க. ஒருத்தங்க உள்ளாடி போறதுக்கு முன்னாடி நடக்கிறதும் வந்து சேரும் போது கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உயிர் சேதம் ஏற்படுறது வந்து நம்ம வந்து அது வந்து ஏத்துக்க கூட முடியாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், சரியா? சோ அதனாலதான் இதை வந்து சீரியஸான விஷயமா நான் பேசுறதுக்கு இருக்கேன். சோ இந்த நாலு பேர்ல ஒருத்தர் வந்து தலையில அடிபட்டு ரொம்ப படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த தேங்காப்பட்டினம் ஹார்பர்ல ஒரு 12 கிராமங்கள், மீனவ கிராமங்கள் வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்ன ஒரே ரீசன், ஹார்பர் சரியா கெட்டல, சேஃப்டியா இல்ல, அல்ல நிறைய பிரச்சனைகளோட. சோ அதாவது சரியான முறையில அதை சீரமைக்கவும் இல்ல, அதை அமைக்கும் போதுமே வந்து யாரும் சரியா கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி முட்டம் குளச்சல் இந்த மாதிரி ஏரியாஸ்ல குடுக்கற சேஃப்டி கூட இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கண்டுக்கவும் இல்ல, எந்த அரசும் எங்களை வந்து கண்டுக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் சொன்னால ஒரு பெரியவர் இறந்த சம்பவம். சோ அவர் போகும்போது நடராத்திரின்னு சொல்றாங்க, ஒரு 3 மணி அந்த டைமுக்கு அவர் போயிருக்காரு. சோ இவரை வந்து கவுத்துருச்சு படகு, படகு கவுந்துடுச்சு. அப்போ அவருக்கு கரையேறி வர்றதுக்கு ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டி கூட சரியா அந்த இடத்துல முகத்வாரம் சைட்ல இல்ல. சோ அட்லீஸ்ட் லைட்டிங் இருந்தாலாவது அவருக்கு கரையத்தி பிடிக்கிறதுக்காவது ஒரு வேளை ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். சோ அதுவும் இல்ல, அது ஒரு ரீசன் இருக்கு. அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா மண் அரிப்பு கடலுக்குள்ளாடி ஏற்படுது. சோ அதனால அங்க வந்து தண்ணி வந்து உள்ளாடி இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ படகு கவிழ்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க இல்லையா. சோ அவங்களை நீந்த விடாம இந்த தண்ணி வந்து உள்ளாடி இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இதை இன்னும் கண்டிப்பா சீரமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுவாவே ஜூன் ஜூலை மாசத்துல கொஞ்சம் அந்த அலைகள் வந்து அதிகமா வேகமா தான் இருக்கும் போல, வேவோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ இந்த வேவோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த துறைமுகத்துல வந்து கல் போட்டிருக்காங்க. சோ பொதுவாவே பாத்தீங்கன்னா கடற்கரை ஏரியா அந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய கல் போட்டிருப்பாங்க யூஸ்வலாவே. சோ அந்த மாதிரி கல் போடுறது எதுக்குன்னா இந்த வேவோட பவரை வந்து குறைச்சி உள்ளுக்குள்ளடி வர விடாம பாதுகாக்கிறதுக்கு தான். சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டது பத்தல, இன்னொரு 180 மீட்டருக்கு வந்து கல் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது இன்னும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கல, பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு சம்பவத்துக்குமே இந்த கல் போடல அப்படிங்கிற ஒரு ரீசனை வைக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்னா காப்பாத்துறதுக்காக மத்த இடங்கள்ல வந்து நேவி இல்லனா கோஸ்ட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது அமைப்புகள் வச்சிருப்பாங்க. பட் எங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அது உண்மைதான். சோ அங்க வந்து சரியான எதுவுமே பண்ணி கொடுக்கல. சோ இது வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு சைட்ல ஒரு ஓரத்துல இருக்குது இது. கன்னியாகுமரியோட மெயின் ஏரியாலே இல்ல. சோ ஒரு கடைசி அட்டத்துல இருக்கிறதுனாலயோ என்னமோ கண்டுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா அரசுக்கு வந்து போயாகணும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து போராட்டம் நடத்த போறாங்க. அண்ட் நீங்க வந்து நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கரைக்கு வந்த பிறகு ஒருத்தங்க இறக்குறாங்க, வெளிலிருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இறக்குறாங்க. இது ரெண்டும் நடந்ததா அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல. பட் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மாதிரி கடலுக்கு உள்ளாடி போய் காணாம போயிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் ஹார்பர் வந்து கெட்டும் போதே சொல்லியிருக்காங்க இது சரியில்லை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பண்ணல, சரியான டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் அங்க பண்ணல. சோ அவங்க சொல்ற மாதிரி கோஸ்டல் கார்டு இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. சோ இந்த கோரிக்கைகள் பொதுவா நம்ம யாருமே இவங்களுக்காக இந்த மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதே இல்லை. சோ அவங்க வந்து ஒரு சதர்ன் மோஸ்ட் எண்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து உள்ளுக்கு இருந்துட்டு இருக்கோம். அவங்களை குறை சொல்றதும் இப்ப யாரையாவது காணல அப்படின்னு சொன்னா அதான் சொன்னாங்களே ரேடியோல போகாதீங்கன்னு, அப்புறம் ஏன் போனாங்க அப்படின்னு கேக்குறதும். சோ அவங்களோட லைஃப் பாத்தீங்கன்னா நம்ம இங்க உள்ளாடி இருக்க
இருக்கவங்க பண்ணுவாங்க தெரியுமா, தினசரி வேலை. ஆமா, தினக்கூலி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டெய்லி போயிட்டு வர காசுல கிடைக்கிறதுல ஒரு போட்ல ஒரு அஞ்சு பேர் போனாங்கன்னா கிடைக்கிறதுல வந்து அஞ்சு பேர் பங்கு வைக்கிறாங்க. அந்த பங்குல ஒவ்வொருத்தங்களுக்கு கிடைக்கிறது அந்தந்த நாளைக்குள்ள செலவுக்கு தான் பத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் கொண்டு வராங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இறந்ததுல ஒரு ஆள் வந்து வயசானவர், இன்னொருத்தங்க வந்து 24 வயசு போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன பையன். சோ யோசிச்சு பாருங்க, திருப்பி வீட்டுக்கு வர டைம்ல கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் போது உயிர் போயிருக்கு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு. சோ இப்படி இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியாக ஹார்பர் தேங்காப்பட்டினம் ஹார்பர் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் சொல்றாங்க. ஸோ இந்த கோரிக்கையை வந்து எங்களுக்கு சீரமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் போராட்டம் நடத்த போறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ போவாங்க, பட் நம்மளுமே குரல் கொடுப்போம். கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் நான் பேசல, நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க கண்டிப்பா குரல் கொடுங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹார்பரோட ஃபெசிலிட்டிஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் சரியாக அதை சீரமைச்சு கொடுக்கணும், அண்ட் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், சேஃப்டிக்கான ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களோட ஹார்பரை நம்பி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய லாபம் எக்கானமி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கதான் செய்யுது. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக அரசாங்கம் இவங்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை எல்லாரும் எடுத்து முன் வைங்க. ஸோ அது எஃபிஆ இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும், எதுலயா இருந்தாலும் நீங்க இந்த கோரிக்கையை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு சக்சஸ் ஆகுறது வரைக்கும் மேக்சிமம் வந்து ஷேர் பண்ணி, நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உயிருக்கு நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேக்சிமம் ஷேர் பண்ணுவீங்க, இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு உதவி பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க லைக் பண்ணியே ஆகணும், ஏன்னா லைக் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது எதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த கோரிக்கை வந்து எல்லா இடத்துக்கும் தெரியணும், எல்லா மக்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியணும். அண்ட் கடைசியா நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து நான் பேசுவேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தில்லுமுல்ல தமிழச்சி. நன்றி, வணக்கம்.